அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ், அதாவது அனாஃபேஸ் முன்னேறுதலை ஒழுங்குபடுத்தும் கூட்டமைப்பு. இது என்ன சார் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அனாஃபேஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் நடக்குது இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்து எப்போ இனிஷியேட் ஆகும், அனாஃபேஸ்க்கு முன்னாடி என்ன நடக்கும், மெட்டாஃபேஸ் நடக்கும். அந்த மெட்டாஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அனாஃபேஸ் நடக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை, அந்த பொருட்கள் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும் அனாஃபேஸ் ஏன் நடக்குது அப்படிங்கிறது சம்மந்தமாக, சரிங்களா. ஸோ அனாஃபேஸில் பேசிக்காக என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி அனாஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம், அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் அதில் பேசியிருப்போம், ஏன் நடக்குது அப்படிங்கிறத தான் இங்கே பேச போகிறோம், சரிங்களா. ஸோ அப்போ அனாஃபேஸில் குரோமோசோம்ஸ் வந்து செப்பரேட் ஆகி ஆப்போசிட் போல்ஸை நோக்கி போகுது அப்படிங்கிறது தான். இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இனிஷியேட் ஆகுது, முதல்ல இந்த குரோமோசோம்ஸ் வந்து சேர்ந்தாப்பில் இருக்குது, அந்த சேர்ந்தது வந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த சேர்ந்தாப்பில் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த சேர்ந்தாப்பில் இருக்கிறது ஏன் சேர்ந்தாப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை சேர்ந்தாப்பில் பிடிச்சிருக்கிறதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் தேவை. அது என்ன ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஹிசின் ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறாங்க, சரியா. கொஹிசின் ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம்ஸ். நல்லா ஞாபகம். இதுக்கு வந்து ஒரு சின்ன டயக்ராம், நெட்டில் இருந்து எடுத்த ஒரு சின்ன டயக்ராம், உங்களுடைய புக்லேயும் இந்த டயக்ராம் இருக்குது, இதை கடைசியாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு குரோமோசோம் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது ஒரு குரோமோசோம், இந்த குரோமோசோமில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரோமியர் இருக்குது. இட் ஹாஸ் பின் அட்டாச்ட் வித் த கொஹிஷன் காம்ப்ளெக்ஸ், கொஹிசின் காம்ப்ளெக்ஸ். கொஹிஷன் அப்படின்ட்டு கிடையாது, கொஹிஷன் அப்படின்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் கொஹிசின் காம்ப்ளெக்ஸ், சரிங்களா. கொஹிசின் ப்ரோட்டீன், கொஹிசின் அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சார் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னு நினச்சிடப்படாது. கொஹிசின் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரோட்டீன், இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கொஹிஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஹிஷன் ஆஃப் என்னது, இந்த சென்ட்ரோமியர், புரிதுங்களா. அப்போ இந்த இடத்துல குரோமோசோம்ஸ் வந்து சென்டரில் இப்படி அட்டாச் ஆகிருக்கு பாருங்க, சரிங்களா, டியூ டு த கொஹிசின் ப்ரோட்டீன்ஸ், புரியுதா. இந்த கொஹிசின் ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீக்ரேட் ஆகுதாம், சரியா. டீக்ரேட் பண்ணுறதுக்கு யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தா, செப்பரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம், சரியா. டீக்ரேட் பண்ணுறதுக்கு செப்பரேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் வந்து வருது. அந்த என்சைம் எங்கேருந்து வருது அப்படின்னா, அந்த என்சைம் வந்து இட் இஸ் ஆல்ரெடி அக்வர்டு வித் த செக்யூரின், சரியா. ஆல்ரெடி அட்டாச்ட் வித் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி அட்டாச்ட் வித் த செக்யூரின் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கும், சரிங்களா. இது சேர்ந்தாப்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, சரியா. இது பிரேக் ஆகும் பொழுது தான் இந்த செப்பரேஸ் வந்து தனியாக இங்கே வந்துடுது, அதில் இருக்கக்கூடிய இந்த செக்யூரின் வந்து தனியாக பிரிஞ்சு போயிடுது, உடஞ்சி போயிடுது, சரியா. அதை உடச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏபிசி, தட் இஸ் அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ், சரிங்களா. அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இதுதான் இந்த வீடியோவினுடைய பேர். அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இது ஆக்சுவலி எதோட சேர்ந்த காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஆக்டிவ் அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எப்போ, மெட்டாஃபேஸ் நடக்கும் பொழுது. ஸோ மெட்டாஃபேஸ் நடந்து முடிஞ்சு அந்த குரோமோசோம்ஸ் வந்து சென்டரில் வந்து அரேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த சிடிசி 20 அப்படிங்கிற ஒரு ஹார்ம் ஒரு என்சைம் இது கூட சேர்ந்துடும், சரிங்களா. இது கூட சேர்ந்த உடனே இந்த இன்ஆக்டிவ் ஏபிசி வந்து ஆக்டிவ் ஏபிசியாக மாறிவிடுகிறது. அப்படி மாறின உடனே இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, சேர்ந்தே இருக்கக்கூடிய செப்பரேஸ் அண்ட் செக்யூரின் காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணி செக்யூரினை தூள் தூளாக உடச்சி தள்ளிடும். அப்படி உடச்சி தள்ளுற ப்ராசஸ்க்கு பேர் தான் யூபிக்யூட்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யூபிக்யூட்டலேஷன் அண்ட் டீக்ரடேஷன் ஆஃப் செக்யூரின், செக்யூரின் அப்படிங்கிறது மட்டும் காணாமல் போயிடும், செப்பரேஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இந்த செப்பரேஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இதை ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய கொஹிசின் ப்ரோட்டீன் இருக்குல்ல, அந்த கொஹிசின் ப்ரோட்டீனை பிரேக் பண்ணிடும். அதனால் குரோமோசோம்ஸ் வந்து பிரிஞ்சிடும். ஸ்பிண்டில் ஃபைபர் கரெக்டாக குரோமோசோம்ஸில் இருக்கக்கூடிய சென்ட்ரோமியரை போய் பிடிச்சிக்கிட்டு இருக்கும், இங்கிட்டு இழுத்துரும் ஒரு போல், அங்கிட்டு ஒரு போல் இழுத்துரும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது, இதுதான் வந்து அனாஃபேஸ் ப்ரமோட்டிங் காம்ப்ளெக்ஸினுடைய ஃபங்க்ஷன். இப்போ தியரிட்டிக்கலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்களுடைய புத்தகத்தில் இந்த டயக்ராம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து என்னென்ன புரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நார்மலாக வந்து இந்த இடத்துல குரோமோசோம்ஸ் ஜாயின் ஆகிருக்கு மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில்,
அதே போல இங்கேயும் இது ஆக்சுவலி கொகிஷன் வரக்கூடாது, கொகிசின்னு வரணும் சரிங்களா. அந்த கொகிசின் ப்ரோட்டீன்ஸ் தேர் அட்டாச்சு வித் த சென்ட்ரோமியர். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டெபிலிட்டிக்கு காரணம் இந்த கொகிசின் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல செப்பரேட் ஆகுது. ஏன் செப்பரேட் ஆகுது? செக்யூரின் செப்பரேஸ் காம்ப்ளெக்ஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த செக்யூரின் செப்பரேஸ் வந்து இட் வில் பி ப்ரோக்கன் டவுன் பை த ஏபிசி சரியா. ஏபிசி அண்டு சிடிசி 20 இந்த காம்ப்ளெக்ஸும் எப்படி இருந்துன்னு பார்த்தோம் அங்கே சரிங்களா. சிடிசி 20 இன்னொரு வாட்டி பார்த்துருவோமே, இந்த இருக்கலாம் இந்த ரெண்டும் சேர்ந்தது ரைட்டா. ஸோ அந்த மாதிரி சேர்ந்து இது செக்யூரனை மட்டும் தனியாக பிரித்து கொண்டு போயிடும். செப்பரேஸ் மட்டும் தனியாக இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய கோகிஷனை பிரேக் பண்ணிவிடும். பண்ணதுக்கப்புறம் இது தனியாக பிரிஞ்சிடும். இந்த இடத்துல மைக்ரோட்யூபில்ஸ் இருக்குது, இது ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் கூட அட்டாச் ஆகிருக்கும், இது ஆப்போசிட் போலுக்கு போயிடும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பிக்சரையும் இந்த பிக்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் சரியா. இப்போ தியரிட்டிக்கலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். ஏபிசி இஸ் ஆக்டிவேட்டட் பை யூபிக்யூட்டன் லைகேஸ். இந்த யூபிக்யூட்டன் லைகேஸ் அப்படிங்கிறது தான் சிடிசி 20 அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சரில் நம்ம பார்த்துருப்போம். அந்த சிடிசி 20 தான் வந்து யூபிக்யூட்டன் லைகேஸ். இந்த யூபிக்யூட்டன் லைகேஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? இன்ஆக்டிவாக இருந்த ஏபிசி வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் ஏபிசி இஸ் ஆக்டிவேட்டட் என்ன ஆகுது? கீ ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் அதுதான் கொகிசின், அது என்ன ஆகுது? டீக்ரேட் ஆகுது. அந்த டீக்ரேட் ஆகக்கூடிய அந்த கொகிசின் ப்ரோட்டீன் என்ன வேலையை செய்யுது? ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஃபார் த குரோமோசோம்ஸ், ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரோமோசோம்ஸ் ரைட்டுங்களா. இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவாகவே அந்த டயக்ராமில் பார்த்துட்டோம். இப்படி அந்த கொகிஷன் வந்து பிரேக் ஆகும்போது, கொகிஷன் வந்து டீக்ரேட் ஆகும் பொழுது அந்த இடத்துல செப்பரேஷன் ஆஃப் குரோமாட்டிட்ஸ் வில் பி டேக்கிங் பிளேஸ் அண்ட் இட் வில் பி மூவ்டு டுவார்ட்ஸ் த ஆப்போசிட் போல்ஸ் சரிங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா, ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.